ஹாய், வெல்கம் டு ஃபுட் வித் மீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல மெது வடைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து, பச்சரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, இது ரெண்டையும் நல்லா கழுகி எடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜாரில் 2 டைமாக போட்டு அரைச்சிடலாம். இப்போ பல்ஸ் பட்டனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு கரண்டி தண்ணி. இப்போ 1ல போட்டு அரைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி அரைஞ்சிருச்சு, ஆனால் கெட்டியாக இருக்குது. பாருங்கள், மறுபடியும் ஒரு கரண்டி தண்ணி, அதுக்கப்புறம் 1ல போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும் இல்லை. இப்போ மாவை ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 10-15 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில, பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி ஒரு சின்ன பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குறுமிளகு இந்த மாதிரி தரு தருன்னு ஒரு 1/2 டீஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்குவோம். கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ இலையில் கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, சும்மா தண்ணி தொட்டி இப்படி தொடச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மாவு வலுக்கிட்டு கையில் வரும். மாவை இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இப்படி ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதை திருப்பிடலாம். பாருங்கள், இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். தண்ணி லைட்டாக கையில் தொட்டுக்கோங்க. பட்டை பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஹோல்ட் பண்ணிக்குவோம். இப்போ இலையை திருப்பினீங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவக்கிற மாதிரி ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் போட்டால் தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம சாமிக்கெல்லாம் வடமாலை சாத்தணும் அப்படின்னா அதில் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்லை. குறுமிளகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு போட்டால் போதும். பாருங்கள், நம்ம வடை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தொலையும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக வருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்து வடிக்காக ஒரு டிப்ஸு, இப்போ நம்ம மாவு அரைக்கிறோம், சம்டைம் அது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பச்சரிசி பொடி இது 1 இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ளே நம்ம சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்தும் போது உங்களுக்கு ஷேப்பு கரெக்டாக வரும். நிறையா சேர்த்திட்டிங்க அப்படின்னா வடை வந்து ஹார்டாயிரும், ஷேப்பு வரும், பட் வடை வந்து ஹார்டாயிரும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட வடை வந்து ரொம்பவும் ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் முதல் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.